நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா பழங்களையும் விட நெல்லிக்காயில் அதிக சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பெண்களுக்கு ஸோ உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டு நாட்களாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு இல்லைங்களா, இவங்க நான் சொன்ன மாதிரி புதினா இலைகளோடு நெல்லிக்காயை அரைச்சி கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஒரு 2-3 சிட்டிகை இந்துப்பு சேர்த்து குடிக்கலாம். நெல்லிக்காயை வந்து ஊறுகாயாக போடுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இந்த நெல்லிக்காய் லேகியம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலை ஸ்டாமினா நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் சில உணவுகள் நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது, இல்லை சில காய்கறிகளோ பழங்களோ நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். அந்த மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது தான் நெல்லிக்காய். நெல்லிக்காய் இப்போ பொதுவாக ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு. தினமும் நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லது, நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம டெய்லி குடிக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நெல்லிக்காயை நோக்கி போயிட்டுருக்குறோம். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, தினம் தினம் நம்ம நெல்லிக்காயை எப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம், யார் யாரெல்லாம் சேர்த்துக்கலாம், இல்லை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், நெல்லிக்காயோட முழு மருத்துவ பலன்களை பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் முழுவதுமாக பார்க்கலாம். இப்போ பொதுவாக நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்குது இல்லையா, ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும், இல்லை நம்ம ரோட்டு கடையில் நிறைய நெல்லிக்காய் குவிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அதை கடந்து போயிட்டுருப்போம், என்னடா இது நெல்லிக்காய் வந்து நிறைய இருக்கே, ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னவாக இருக்க போகுது, தினம் தினம் நம்ம லைஃப்பில் நெல்லிக்காயோட பலன்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமலே இருக்கும். இப்போது நெல்லிக்காயை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா பழங்களையும் விட நெல்லிக்காயில் அதிக சத்துக்கள் இருக்குது. இப்போ பொதுவாக சொல்லணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்கன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், டெய்லி நான் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிள் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, உடனே நம்ம ஆப்பிள் வாங்கி கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு உடனே ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி ஆப்பிள் நம்ம மனசில் பதிஞ்ச அளவுக்கு ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் யார் மனசுலையும் பதியல. ஏன்னா இது நம்ம நாட்டில் விளையிறதுனாலேயோ என்னவோ, நிறைய கிடைக்கிறதுனாலையோ என்னவோ, இதோட மருத்துவ பலன்கள் நமக்கு தெரியாமல் தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் இந்த நெல்லிக்காயை நல்லா நம்ம சவைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதில் இருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் ஏராளம். நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஸ்டொமக்கில் அல்சர் இருக்கா, வயிற்று புண்ணு இருக்கா, இல்லை ரொம்ப நாளாக நமக்கு டிப்ரெஷன், க்ரானிக் டிப்ரெஷன் இருக்கா, ஸ்டாமினா இல்லாமல் இருக்கா, இல்லை அடிக்கடி நமக்கு வந்து வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரி பிரச்சனைகள், இதற்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்தது. முக்கியமாக குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பெண்களுக்கு ஸோ உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நெல்லிக்காய் வந்து என்னென்னா ஒரு காயக்கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காய் நிறைய மருந்துகளில் நம்ம சேர்க்குறோம். இந்த நெல்லிக்காயை மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நெல்லிக்காயை நல்லா உலர்த்தி பொடி பண்ணி பாவனை செய்து கஷாயமாக எடுத்து சூரணமாக செய்து நிறைய மருந்துகளில் நெல்லிக்காய் நமக்கு சேருது. இப்போ பொதுவாக நெல்லிக்காயை நான் காலையிலையோ இல்லை மதியத்துலேயோ நான் எப்படி சாப்பிட்லாம், பேசிக்காக அதிலிருந்து பார்க்கலாம். நெல்லிக்காய் காலையில் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, ஸ்டொமக் அல்சர் இருக்கவங்க, அடுத்ததாக நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம். சரி, இவங்கெல்லாம் எப்படி நெல்லிக்காயை சாப்பிட்லாம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு நம்ம எடுத்து குடிக்கலாம். இன்னும் யாரெல்லாம் இதை தவிர்க்கலாம் அப்படின்னா, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க, ரொம்ப நாளாக எனக்கு வீசிங், ஆஸ்துமா, காலையில் சில்லுன்னு ஏதாவது குடித்தாலே எனக்கு வந்து தும்மல், அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்குன்றவங்க நெல்லிக்காய் ஜூஸ் எம்டி ஸ்டொமக்கில் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த நெல்லிக்காய் சாறு முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகள், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம். சரிங்க, இந்த நெல்லிக்காய் சாறு நான் குடிக்கிறேன், ஆனால் பாடியிலேருந்து கொஞ்சம் டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும், அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றவங்க இந்த நெல்லிக்காய் சாறு, ஒரு நெல்லிக்காயோ இல்லை ரெண்டு நெல்லிக்காயோ எடுத்துகிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கு நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிடுவோம். ஃபில்டர் பண்ண அதில் இருக்கக்கூடிய ஃபைபர், டயட்ரி ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம், நெல்லிக்காயில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது முக்கியமாக நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நார் சத்து நம்ம எடுக்கும்போது தான் ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும்.
நம்ம ஃபில்டர் பண்ணி வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த நெல்லிக்காய் சாறு அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணாமல் குடித்தோம்னா இன்னும் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு இல்லைங்களா, இவங்க நான் சொன்ன மாதிரி புதினா இலைகளோட நெல்லிக்காய் அரைச்சி கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஒரு 2-3 சிட்டிகை இந்துப்பு சேர்த்து குடிக்கலாம். இல்லைங்க எனக்கு கோல்டு வர மாதிரி ஒரு டவுட் இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு 4-5 பிஞ்ச் ஒரு 4-5 சிட்டிகை பெப்பர் மிளகு தூள் அதில் போட்டு இந்த பானத்தை குடிக்கலாம். இதை நான் டெய்லி குடிக்கலாமா, சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெய்லி குடிக்கலாம், இல்லை வாரத்துக்கு 3 இல்லது 4 நாட்கள் நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் சாறு எடுத்துகிட்டு வரலாம். சரி, எனக்கு வந்து கோல்டு இருக்குது காஃப் இருக்குது, நான் எப்படி நெல்லிக்காயை எடுக்கலாம்? நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா நமக்கு கோல்டு பிடிச்சிக்கும், அப்படி கிடையாது. நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இ, விட்டமின் ஏ இது எல்லாமே இருக்குது. ஜிங்க், காப்பர் இந்த சத்துக்களும் இதில் இருக்குது. அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம பார்ப்போம் தலைமுடியில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக கருவேப்பிலை, நெல்லிக்காய், மருதாணி அந்த வரிசையில் நெல்லிக்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஏன்னா இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குன்றவங்க நெல்லிக்காயை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ஒரு ஆவியில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்து அதை அப்படியே சாப்பிடணும். அன்னன்னைக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வேக வச்சு எடுத்த நெல்லிக்காயை நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து அந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய கோல்டு, நமக்கு கோல்டு பிடிக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக இதை எடுத்துகிட்டு வரலாம். சரி, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெல்லிக்காயை வந்து ஊறுகாயாக போடுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். அது நம்ம என்ன பண்ணுறோன்னா நெல்லிக்காயை அதோடய முழு மருத்துவ குணங்களும் எடுத்துட்டு தேவையில்லாத நிறைய காரம் எண்ணெய் இது எல்லாமே சேர்த்து பதப்படுத்தி இதை சாப்பிட்றதுனால ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும், ஆனால் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே முழுவதுமாக அழிக்கப்படும். அதனால் ஊறுகாய் செய்கிறத தயவுசெய்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி நம்ம பிளட் ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதிலேருந்து அழிக்கப்பட்டுரும். அதனால் நெல்லிக்காயை ஊறுகாய் போடாமல் நம்ம நெல்லிக்காய் பொடியாகவோ இல்லை ஜூஸ் மாதிரியோ இல்லை அப்படியே முழுசாக ஒரு நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்றது பெட்டராக இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம்னா நெல்லிக்காய் தேனூரல் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. இந்த நெல்லிக்காய் தேனூரல்லாம் இப்போ மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு நெல்லிக்காயை நம்ம தேனில் போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு வாரம் 10 நாள் நல்லாயிருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் நமக்கு பெரும்பாலும் கிடைக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும்னா சர்க்கரை பாகுல போட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த நெல்லிக்காயோட மருத்துவ பலன்கள் எல்லாமே இதில் முற்றிலுமாக அழிக்கப்படுது. அந்த நெல்லிக்காயை சர்க்கரை பாகால் செய்து அதில் போட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப தவறு. இப்போ நம்ம வீட்டில் அந்த நெல்லிக்காய் தேனூரல் மாதிரி எடுக்கணுன்னா நெல்லிக்காயை நம்ம வேக வைத்து எடுத்து சின்ன சின்னதாக ஊசியில் வச்சு நம்ம அதை குத்திட்டு தேனில் போட்டுடலாம். 1 நாளோ 2 நாள்குள்ளேயே அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ குழந்தைகள் எல்லாம் நெல்லிக்காய் சாப்பிடல அப்படின்னா நம்ம இந்த நெல்லிக்காய் தேனூரலை கொடுத்துக்கலாம். தேனோடு சேர்த்து அந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது அதிகமான இரும்பு சத்து நமக்கு கிடைக்குது. நெல்லிக்காயை அடுத்ததாக நல்லா உலர்த்தி நம்ம இதை பவுடர் ஃபார்மில், நெல்லிக்காய் பொடியாகவும் நமக்கு இருக்கும். இந்த பொடி தான் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் சேருதுன்னு சொல்லலாம். உலர்ந்த இந்த நெல்லிக்காயை நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெல்லி முள்ளி எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா எல்லா சூரணங்களையும் சேர்க்கறதுக்கு பயன்படுது. முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச திரிஃபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த நெல்லிக்காயை வந்து இப்படி உலர்த்தி தான் அந்த திரிஃபலா சூரணத்தில் நம்ம சேர்க்குறோம். தனியாக நெல்லிக்காய் பொடியும் நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இப்போது ஹேர்ஃபால் நிறைய பேருக்கு இருக்குன்னா இந்த நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்தலாம். தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கணும், அதில் இந்த நெல்லிக்காய் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டை நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா வாரத்துக்கு 1 நாள் இல்லை வாரம் 1 நாள் இதை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ எக்கச்சக்கமான ஹேர் லாஸ் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஹேர் வந்து கிரே ஹேர் நரைமுடி வர ஆரம்பிக்கும். இதற்குமே இந்த நெல்லிக்காய் பொடியை தேங்காய் பாலோடு கலந்து ஹேர் பேக் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அடுத்ததான் நம்ம சரிங்க இந்த நெல்லிக்காய் பொடியை வேறு எப்படி பயன்படுத்தலாம்னா நெல்லிக்காய் பொடியை வெந்நீரில் போட்டு கலந்து குடிச்சிட்டு வரலாம். குடிச்சிட்டு வரும்போதும் நமக்கு எக்ஸஸாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பாடி ஹீட்டாக இருக்குன்றவங்களுக்கு இதை நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்தலாம்.
அடுத்ததாக இந்த நெல்லிக்காய் பொடி எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் பேச்சஸ், கருமை நிற திட்டுக்கள் நிறைய பேருக்கு இருக்கும். மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு முகத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். இதற்குமே இந்த நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்தலாம். இந்த நெல்லிக்காய் பொடியில் கொஞ்சம் பன்னீரோ இல்லை பால் சேர்த்து நல்லா கலந்து ஃபேஸ் பேக்காக நம்ம போட்டுட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நம்ம குளியல் பொடி, நலங்கு மாவு பொடியெல்லாம் நம்ம சேரோம் இல்லைங்களா, அதுலேயும் இந்த நெல்லிக்காய் சேருது. நெல்லிக்காய் பொடியை சேர்த்து நம்ம குளியல் பொடியாக பயன்படுத்திட்டு வரும்போது எக்கச்சக்கமான மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா கால் பாதங்களில் வெடிப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த காலில் ஒரு ட்ரைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், வறட்சி தன்மை. இந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி நமக்கு பயன்படுத்துன்னு சொல்லலாம். இந்த நெல்லிக்காய் பொடியை எடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் வெடிப்பு, பித்த வெடிப்புன்னு சொல்லுவோம், பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் நெல்லிக்காய்க்கு இருக்குது. நெல்லிக்காய்க்கு பித்த சாமணின்னு இன்னொரு பெயருமே இருக்குது. இந்த பொடியை நம்ம என்ன பண்ணலான்னா, தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கால் வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒரு அரை மணி நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நாளடிவில் கால்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் மாயமாய் மறையும். அதே மாதிரி நெல்லிக்காய் லேகியம் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அருமருந்து. ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம உடலில் ஆக்சிஜன் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. தலை சுத்தல், திடீர்னு கண்ணீர்ட்டுது, நடந்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப மூச்சு வாங்குது, அதிகமாக எனக்கு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். இதற்குமே இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் லேகியம் மிக சிறந்த ஒரு மருந்தாக சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது யாரெல்லாம் எந்த அளவு எடுக்கலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்குன்னா ஒரு 5 கிராம் கொடுக்கலாம், பெரியவங்கன்னா 10 கிராம் ஒரு நாளைக்கு 2 வேளை எடுக்கலாம். தொடர்ந்து இந்த நெல்லிக்காய் லேகியம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் ஸ்டாமினா நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். சில குழந்தைங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு இம்யூனிட்டியே இல்லாமல் இருக்குது, டக்குன்னு சளி பிடிச்சிடுது, உடனே ஃபீவர் வந்தது, மாதத்தில் 4-5 நாள் இவன் வந்து ஃபீவரில் படுத்துறான் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த நெல்லிக்காய் லேகியத்தை பயன்படுத்தலாம். அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காய் மிக சிறந்த ஒரு காயக்கருப்பமாக இருக்குது. காயக்கருப்பம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலை கல் மாதிரி ஆக்கக்கூடியது தான். நரை திரை மூப்பு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சித்தர்கள் நிறைய மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. அதில் இந்த நெல்லிக்காய் மிக சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இப்போது நம்ம ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் என்ன கொடுக்குறோன்னா, கருநெல்லி சூரணம், மலை நெல்லி சூரணம் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதாவது மலை நெல்லிக்காயை நம்ம உலர்த்தி அதை பசும்பாலில் வேக வைத்து அதை உலர்த்தணும், இதுதான் பாவனை அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று சுத்தி முறை அப்படின்னு சொல்கிறது. சுத்தி முறைனா பசும்பாலில் வேக கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பசும்பாலில் நல்லா வேக வைத்து உலர்த்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதோட நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்க்குறோமோ இல்லை சாறு விட்டு பாவனை செய்கிறோமோ அந்த மாதிரி நெல்லிக்காயை அதோடைய எஃபெக்டை வந்து இன்னும் அதிகமாக்கி வீரியமாக்கி நிறைய மருந்துகள்லையும் நம்ம சித்த மருந்துகளில் செஞ்சிட்ருக்கோம். கருநெல்லியாக இருக்கட்டும், மலை நெல்லி, அருநெல்லி, சிறுநெல்லி அப்படின்னு நெல்லிக்காயில் நிறைய வகைகள் இருக்குது. இது எல்லாமே சுத்திப்படுத்தி தனித்தனியாக எடுத்து சில மூலிகை சாறு, கரசலாங்கண்ணி சாரோ, தூதுவளை சாரோ, நம்ம எந்த மூலிகையை சேர்த்து வல்லாரை சாரோ, இது எல்லாம் சேர்த்து பாவனை செய்து அது கூட இன்னும் சில மூலிகைகளை சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் அதிகமான வீரியம் இருக்கிறதாகவும் இருக்கும். அடிப்படையில் பார்த்தோம்னா நெல்லிக்காய்க்கு எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. தினமும் ஒரு நெல்லிக்காய் ஏதாவது ஒரு வடிவில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம பெற முடியும். இந்த பயனுள்ள பதிவோடு இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.